தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Thank you.
வல்லவனாகவும் நல்லவனாகவும் அனைத்து கல்வி ஞானங்களையும் பெற்று இன்புற்று வாழும்படி காசு அந்த அம்மா அனுகிரகத்தினால் யாதொரு குறைவும் இல்லாமல் எல்லா நாளும் சிறப்பா நடத்தி நல்ல பேருடைய பாதாரங்களுக்கும் அடியான் ஒருபோடு சந்தாதி கரம் கூப்பி சபையில் இருப்பார்கள் எப்பேற்பட்ட ஆளுக்கு சமமாக ராமலிங்க அடிகளாருக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள் ஆமா அவர் அஞ்சு வயசுல பாண்ட பாட்டு ஒரு மயுடன் உனது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தவர்தம் உறவு வேண்டும் உறவு வேண்டும் உள்வன்று வைத்து புறம் என்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் பெருமான பெருநெறி பிடித்து ஒழுகல் வேண்டும் வேண்டும் மதமான பேர் பிடியாமல் இருக்க வேண்டும் மருவும் பெண்ணாசை நான் மறக்க வேண்டும் மருவும் பெண்ணாசை நான் மறக்க வேண்டும் மதி வேண்டும் நிதி வேண்டும் கருணை வேண்டும் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் கருணை மிகு சென்னி நகர் நகர் கந்த கோட்டத்தில் ஸ்தலம் வாங்கும் கந்த உன்முக சைவமணி சைவமணி எங்கள் சண்முக தெய்வமா மணியே யாரா சொன்னது ராமலிங்க அடிகளார் சொன்னார் சொல்கின்றார் எப்ப சொன்னாரு ஐந்து வயசு சின்ன திருவனா இருக்கு சமயத்தை சொல்றாரு ராமலிங்கத்தை அவங்க தாயாரும் தந்தையாரும் கொண்டுட்டு போய் பாடசாலையில பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க அந்த வகுப்பறையில மொத்தம் 49 பிள்ளைகள் பிள்ளைகள படிக்கிறாங்க அவர் படிக்கிற நேரத்துல அப்ப வாஜார் சொல்றாரு வாஜாரு 50 பிள்ளைகளுக்கும் பாடம் நடத்தி கொண்டே வராது வருகிறார் என்னன்னு சொல்றாரு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் பஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் பஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு வாஜாரு முன்ன சொல்லி கொடுத்துட்டே வராரு பாடத்தை நடத்துறாரு ஆமா ஆமா எல்லா பிள்ளைகளும் வாஜாரு என்ன சொல்றாரோ அதை கேட்டு பின்னாடி சொல்லிட்டே வராங்க ஆமா ஆனா ராமலிங்கம் மட்டும் வாஜார் என்ன சொல்றாரோ அதை சொல்லவே கிடையாது 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 பக்கத்துல இவன மாதிரி ஒரு கோல் மட்டும் தான் பாரு சார் சார் ஏத்துதான் அந்த ராமலிங்கத்துக்கு பள்ளிக்கூடத்துல கூட்டு வந்து சேர்ப்பாங்க நாங்க எல்லாரும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க சொல்லிட்டு வரோம் சொல்லிட்டு வரோம் ஆனா இவன் மட்டும் சொல்லவே கிடையாது அப்படின்னு சொன்னே வாஜார் கோவம் வந்துச்சு ராமலிங்கம் ராமலிங்கம் ஏந்திரா ஏந்திரி போய் நில்லு ராமலிங்கம் ஏந்திரா ஏஞ்சி வாஜார் சொன்னாங்க எப்படி எப்படி நினைப்பாங்க துண்டு போட்டு தான் நிப்பாங்க என்ன சொல்றான் ராமலிங்கம் என்ன சொல்றான் சார்
நீங்க வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுவதை நான் ஏன் சொல்ல வேண்டும்? வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஏன் வேண்டும் வேண்டும் என்று நான் ஏன் சொல்லுவோம்? என்ன வாஜர் வேண்டாம் வேண்டாம் சொல்றாரு? போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு வரி பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், மனம் போல போக்கெல்லாம் போக வேண்டாம், பஞ்சனங்கள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைய வேண்டாம் வேண்டும் 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 என்று நான் ஏன் வேண்டும் என்று நான் சொல்வேன் அப்படின்னு சொல்ல மறுத்துட்டான். ஆமா, உடனே வாஜர் திக்கு முக்காடு நின்றார். அப்படியே சொன்னாயிட்டாரு. இது வரைக்கும் 25 வருஷம் சர்வீஸ்ல எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு, நம்ம வகுப்பறையில படிச்சு MBBS டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், கலெக்டர் ஆகும், உயர்ந்த பதவிக்கு போயிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த பிள்ளைகளும் கேட்காத கேள்வி என்ன காரணம்? அப்பா, உனக்கு பள்ளி உனக்கு உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்ல. அருகது எனக்கு கிடையாது. என்னதான் நான் சொல்ல வேண்டும் என்றத நீ சொல்லு, உன் வாயிலே சொல்லு. ஆமா ஆமா, அத நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு வாஜர் திக்கு முக்காடி நின்றாரு, ஆடி விட்டார். அப்பதான் 5 வயசு பையன் சொல்றான், ராமலிங்கம் ராமலிங்கம் சொல்றான். ஆமா, ஒருமையுடன் உனது திருவடியில் நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உத்தமன் தன் உறவு வேண்டாம். ஆமா ஆமா, உள்வன்று வைத்து புறமன்று பேசுற உறவு கலவாமை வேண்டும், உறவு கலவாமல் வேண்டாம். ஆமா ஆமா, ஒருமையுடன் முருகா 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 முருகா, எந்த நேரமும் எந்த நேரமும் அல்லும்பகலும் 60 நாளையும் யார் ஒருவர் நினைக்கின்றார்களோ, யார் ஒருவர் உன்னை நினைக்கின்றாரோ அவர்களுடைய உறவு எனக்கு வேண்டும், உறவு எனக்கு வேண்டாம். உள்வன்று வைத்து புறமன்று பேசுற உறவு கலவாமை வேண்டும், உறவு கலவாமல் இருக்க வேண்டாம். உதட்டில உறவு பல்லுல பக வச்சுட்டு பேசுவோம். ஆமா ஆமா, நேரம் மட்டும் சந்தைக்கு வந்தா கூட நம்ம நம்பில நம்பிலா. ஆமா, உதட்டில வரும் பல்லுல பக வச்சு பேசுவோம். அப்பேற்பட்ட உறவு கலவாம இரு, அப்பேற்பட்ட உறவு எனக்கு இல்லாமல் இருக்க வேண்டாம். ஆமா ஆமா, மருவம் பெண்ணாசையை நான் மறக்க வேண்டும், மருவம் பெண்ணாசையை நான் மறக்க வேண்டாம். ஆமா ஆமா, கட்டிய மனைவியை தவிர தவிர மாற்றாளை தாயாகவும் தமக்கையாகவும் தங்கையாகவும் நினைக்கின்ற உள்ளத்தை எனக்கு கொடுக்க கொடுக்க வேண்டும். முருகா, பெருமான பெருநெறி பிடித்து ஒழுதல் வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுதல் வேண்டும். ஆமா, இன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் பெருந்தகையார் சொல்லியிருக்கின்றார். ஆமா, ஒரு பெண்ணானவள் நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு அழகான ஆண் பிள்ளை, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து அவனுக்கு ஆண் பிள்ளை பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, ஆனந்த சந்தோஷம். ஆமா ஆமா, அந்த சந்தோஷத்தை காட்டிலும் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் அந்த பிள்ளையாகப்பட்டது பிறந்து வளர்ந்து ஆளாகி இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கு நல்லதை செய்கின்ற நேரத்தில் ஊருக்கு தலைவராகவோ கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ முதலமைச்சராகவோ ஆன பிறகு பிறகு இப்பேற்பட்ட பிள்ளையை பெற்ற பாக்கியவதி புண்ணியவதி யாரோ யாரோ அப்படி என்கின்ற வார்த்தையை தன் தாயாகப்பட்டவள் தன்னுடைய காதிலே கேட்கின்ற நேரத்தில் தன்னுடைய தாயாக தன்னுடைய செவியில கேட்கக்கூடிய நேரத்திலே ஆமா ஆமா, அந்த பெற்ற பிள்ளையை பெற்றெடுக்கின்ற நேரத்தை அடைந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை தேடுவாளாம் பெற்ற தாய். ஆமா ஆமா, நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். ஆமா, எவ்வளவு சொத்து சோகம் கோடி கோடியா இருந்தாலும் அதுக்கு கிடையாது கிடையாது. ஒரு மனிதனாகப்பட்டவன் காலையில இருந்து இரவு நேரம் வரைக்கும் எந்த மருந்து மாத்திரையும் ஒருத்தர் சாப்பிடாம எந்த நேரத்துல எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று யார் ஒருவன் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் தான் உலகத்துல பணக்காரன். கோடி கோடியா பணம் வச்சிருக்கலாம், அவங்களா பணக்காரன். ஆமா, நோயற்ற வாழ்வு நான் வேண்டவன், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். மதி வேண்டும், மதி வேண்டும். மதினா என்னடா? மதினா புத்தி, நல்ல புத்தி வேண்டும். நிதி வேண்டும், காசு வேண்டும். ஆமா ஆமா, மதி வேண்டும், நிதி வேண்டும், நின் கருணை வேண்டும், நின் கருணை வேண்டும். ஆமா ஆமா, சென்னிநகர் கந்த கோட்டத்தில் உள்ள ஸ்தலம் வாங்கும் கந்தவேலே, ஸ்தலம் வாங்கும் கந்தவேலே, சண்முக தெய்வமணி, சண்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, உண்முக சைவமணி, எங்கள் சண்முக தெய்வமாமணியே, சண்முக தெய்வமாமணியே. அப்பேர்பட்ட ராமலிங்கம் 5 வயசா சொன்னாரு. ஆமா, அடிகளார். ஆமா, அப்பேர்பட்ட ராமலிங்கம் அடிகளாருக்கு சமமாக சபையில் அமர்ந்திருக்கு. அடிகளார் சமமாக இருக்கு, அவன் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பேர்பட்ட சபைக்கு மனம் வந்த வணக்கம். என்னுடைய விளக்கம் எனக்கு தெரிந்தா கேட்டாட்டி கிராமத்தை சேர்ந்த உன்னோட பேர் தான் நாகராஜ் வாஜர். சபைக்கு வந்த யாரு விளக்கம்? விளக்கம் தெளிவா சொல்லுங்க. Thank you.
என்று விளக்கம். வசுதேவர் 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 வடமாமதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வர குடிய ஆண்டு வர குடிய கம்சன் இருக்கின்றார். ஆமா கம்சனுடைய குருவுக்கு குருவாக குருவுக்கு குருவாக ஆமாண்டா அவரிடத்திலே பாடசாலைக்கு வாத்தியாயராக அன்னவருக்கு மந்திரியாக மந்திரியாக பணிவிட வேலை செய்து வருகிறேன். ஆமாண்டா யாதொரு குறைவும் இல்லாமல் வடமதுராபுரி ஆமா யாதொரு குறைவும் என்பது எனக்கு வைக்காமல் இதிகாசம் நன்னூல் நைதம் யானையாற்றம் குதிரையாற்றம் இப்படி சொல்லக்கூடிய அனைத்து விதமான அரச குல வித்தைகளையும் வாஜார் கத்துனதான் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஆமா அப்பேற்பட்ட கல்வி ஞானங்களை கற்றுந்தவன். சரி இருந்தாலும் இருந்தாலும் அதோ கந்தபூபதி மந்திரி வசுதேவர் குருவாக விளங்கக்கூடிய குருவாக இருக்கும்படியான. ஆமா வசுதேவர் வந்து நீண்ட நேரமாக எதிர்பார்த்த வண்ணமாக காத்துக் கொண்டிருக்கின்றார். எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார். ஆமா அண்ணன் அவரிடத்தில் அறிக்கை சொன்னார். நேராக வந்து என்னுடைய பாதத்திலே பணிந்து நல்ல ஆசீர்வாதம் கொடுப்பா ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அதனால அவர்கிட்ட சொல்லுமா? ஆமா மகாராஜா என்னுடைய குரு வசுதேவர் வந்துட்டானா கே பையா இப்படியாகத்தானே இந்த என்னது என்ன ஒரு புத்தகத்தை சேர்ந்த ஞானாம்பாள் என்று சொல்லக்கூடிய ஆறுவயிர் அன்னை இதை பெண் வேடமல் அடைக்கக்கூடிய லிங்கேஸ்வரனுக்காக 101 சன்மானிக்கின்றார். அவனுடைய குடும்பத்திலே பாஞ்சாலி அம்மன் ஒன்று கொடுக்க அவருடைய குடும்பத்திலே நோயற்ற வாழ்வும் குறைவில்லா செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த பாஞ்சாலி அம்மன் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய மாணாக்கர் அல்லவா என்னடா கம்சபூபதி கம்சா எப்படி கம்சன் அவர்களே அப்படி சொல்லு வேணாமா வேணும் வேண்டும் 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 வேண்டுங்க அன்பு எனக்கு கிடைக்க வேண்டும் ஆதரவு எனக்கு கிடைக்க வேண்டும் வேறொன்றும் மாண்டாகட்டும். என்னுடைய சீடன் என்ன செய்வான் என்று அனைத்தையும் அறிந்தவன் இந்த குருநாதன். அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உரைக்கவில்லை என்றால் தானே அவன் கோபப்படுவான். கோபம் வராத மாதிரி நடந்து கொள்ள வயதாகிவிட்டது. ஆமா அது அதுக்கு தாமே நம்ம நடந்து கொள்ள. ஐயா கந்தபூபதி அவர்களே நான் எதை சொன்னாலும் கேட்பியா?
நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் நான் கட்டுப்பட்டு தங்களுடைய ஆக்கினைக்கிணங்கி நடந்து வருகின்றேன். இது தெரியாத உனக்கு இப்போ நான் எதற்காக அழைத்தேன்? எதற்காக? உனக்கு திருமணம் செய்வதற்காக. திருமணம் முடியுமா முடியாதோ? வேண்டாம் என்று சொன்னால் உதை இவரை நடக்கும். முடியுமா முடியாதா? நான் இப்ப இருக்கின்ற பருவத்தை பார்த்தனையா? ஆமாம். வயோதிக பருவம். இந்த வயோதிக பருவத்தில் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? எந்த பெண்ணை செய்து கொள்வார்கள்? பெண்ணை பார்த்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும். எந்த நட்டரசன் பெண்ணை கொடுப்பான்? உனக்கு பெண் யார் கொடுப்பாங்க என்று கேட்கிறாயா? அப்படி என்றால் உனக்கு திருமணம் செய்வதற்கு பெண்கள் இருக்கின்றார்கள். பெண்கள் இருக்கின்றார்களா? ஆமா. கம்சபூமதி அவர்களே, அந்த பெண் அது யாரு? எட்டு பேர் வண்டியில் வண்டி எடுத்து எட்டு பேர் உட்கார சுட்டு விஜய் மாரியா, கமல் மாரியா, அஜித் மாரியா, யாரு மாதிரி தம்பி? யாரு மாதிரி இல்ல போவிட லங்கலாம் மாதிரி போவி. யாரு மாரியா? அண்ணா போனீங்க
உங்கள் இருவருக்கும் மாப்பிள்ளை தேடி வந்து என்னை விட பலம் புரிஞ்சீவன் மாப்பிள்ளை கொண்டு வந்திருக்க. அது சரி, ரொம்ப அண்ணன் நம்மளுக்கு கட்டணம் விட்டு வந்திருப்பாரு மாப்பிள்ளை கொண்டு எனக்கு பலம் புரிஞ்சவனாக இருக்க வேண்டும். சாதாரணமான அங்கே பார்த்தீங்களோ என்னை போலவே பலம் புரிந்தவன் என் தங்க தேவகி ரோகிணி அவங்க முன்னாடி அப்படியே ராஜனடையா இளம் பருவம் முடிஞ்சு ஒரு ஆண் சிங்கம் போலவே இப்போ நடந்து காட்டு மாதிரி ரெண்டு பேர்த்தையும் கட்டி கொடுத்தா அந்த கோலையே வைங்க பிடிக்க முடியல. முடியாது
எங்கள் தங்கச்சி முன்னாடி கிளம்பியா நடந்தியா? இப்போ நான் இங்க இருக்கின்றேன். இப்போ நடந்து காட்டு பாப்போம். என் தங்கச்சிக்கிட்ட குறை இருக்குதா? குறை ஏதாவது? ஒண்ணு இல்லங்க. ஒண்ணு இல்லையா? அவன் கண்ட காலையான சொன்னா அடிப்ப சொல்லு. ஓ, என்னுடைய தங்கை காலியானா போனே இருக்குதா? மூணுமான்னு கேக்குறியா? ஒரு மூணுமான தங்க போட்டுறேன்னா மனதில் என்னமோ குறை இருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. ஆனால் உனக்கு நான் குருவாக இருந்ததனால் இருந்தால் தங்கைக்கும் நான் குருவென்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க அவர்களோ இருவர்கள், நான் ஒருவன். அப்படி இருக்க ஓ
ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்குறேன். நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.